First blood. First blood. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த ஏடபிள்யூ வந்து எப்படி ப்ரோ அப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு ஷாக்கோடய வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோஸ்கோப்பில் வந்து வேறு லெவலில் ஹெட்ஷாட் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னாலே வந்து நம்ப முடியல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் பிளே வெளியே எடுத்து விட்டது ஒரு சின்ன ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சொன்னால் நம்ப முடியுமா? ஸோ யாராலுமே நம்ப முடியாது. ஏன்னா வந்து நான் வந்து நார்மலாக வந்து சும்மா நார்மலாக ஒரு எப்படி ஷார்ட்கன் மேட்ச் விளாண்டுட்டு இருக்கும்போது ப்ரோ வாங்க ப்ரோ சும்மா ஒரு ஏடபிள்யூ மேட்ச் ஆடலாம், ஒரு நோஸ்கோப் ஒன் டாப் நீங்கள் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ரோ, கற்றுக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கான்செப்டை புரிஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சதுல வேற லெவலில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு ஒரு பிளஸ்ஸாகவே மாறிடுச்சுன்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஏடபிள்யூல அக்யூரேட்டாக ஃபுல் பியூரேட்டாக அடிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் என்னடா இருக்குது ஃபுல் பியூரேட் பாடி ஷாட்லாம் கிடையாது, அடித்தா ஹெட்டு அடித்தா ஒரு பாடி ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஸோ அப்பப்போ இப்படி தான் இப்படி தான் வந்து சொல்லுவேன். ஸோ இப்போ திணறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் திணறுவேன். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவ அஃபிஷியல் ஃபேமிலி கடைசி வரை நம்ம சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா நீங்கள் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ எவ்வளோ ஹேட்டர்ஸ் வந்தாலும் எனக்கு வந்து கவலை கிடையாதுன்னு சொல்லிக்கிறேன். உங்களுக்காக மட்டும் தான் நீங்கள் கேட்குற வீடியோஸ் உங்களுக்காக மட்டும்தான் வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்மேட் நான் மேக் பண்ணுவேன். ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தேவா அஃபிஷியல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்ட் ஏடபிள்யூ வந்து நோஸ்கோப்பில் எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக இருக்கும். ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களா, கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த ஃப்ளோவோடய அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக தெளிவாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நான் ஒரு எப்படி ஏடபிள்யூ கொண்டு போகிறது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைட் ஃபயர் பட்டனில் அடிக்கிறது, லெஃப்ட் சைட் ஃபயர் பட்டனில் அடிக்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்பவே போட்டுலாம் குழப்பிக்க தேவை ஸ்விட்ச். அதெல்லாம் நார்மலாக வந்து என்னோடய கஸ்டம் மட்டும் ஃபோர் ஃபிங்கர்ன்றதுனால எனக்கு ஈஸி வந்து லெஃப்ட் ஃபயர் பட்டனு. நார்மலாக நாங்கள் அங்கே தான் வச்சு நான் அந்த க்ளூவால் போகிறது, பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக க்ளூவால் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும். புதுசாக இந்த வீடியோ பார்த்துருக்கோங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியவே தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபோர் ஃபிங்கரில் கரெக்டாக க்ளூவால் வச்சு விளாட்றோம். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கெல்லாம் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த ஏடபிள்யூமில் கரெக்டாக அந்த லெஃப்ட் ஃபயர் பட்டனில் இவ்வளோ அக்யூரேட்டாக எப்படி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் கேம் ப்ளே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து பண்ணியிருப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் வந்து இதில் ஒன்றுமே ட்ராகெலாம் எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. என்னோட அந்த எய்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் எய்ம், அது வந்து என்றைக்குமே வந்து நீங்கள் இப்போ நார்மல் ஷார்ட் கனில் வந்து ட்ராக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ராக் வந்து நீங்கள் அதில் அடிச்சிங்கன்னா வந்து ஒரு இது இருக்குது, ஏன்னா அதில் எய்ம் லாக் ஆகுது, அதனால் வந்து ட்ராக் பண்ணால் மேலே வந்து கரெக்டாக ஹெட்ஷாட்க்கு போகும். பட் ஆனால் இதில் அப்படி கிடையவே கிடையாது. ஏடபிள்யூஎம் வந்து ஒரு எப்படி ஒரு டீஃபால்ட்டுன்னு சொல்லலாம், டீஃபால்ட்டுன்றத விட ஃபுல் கண்ட்ரோல்னு சொல்லலாம், சாரி டீஃபால்ட்டுன்னு சொல்லிட்டேன், ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் கண்ட்ரோல் வந்து வச்சுட்டு ஒரு ஷார்ட் கன் விளாண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து ஏடபிள்யூம் இருக்கும். ஸோ அதில் வந்து அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவல். அந்த இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் அடிக்கிற மாதிரி வந்து அடிச்சிங்கன்னா நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லாரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு மூணாவது லாரமாக ஓகே, ஏன்னா ஒரு ரெண்டாவது லாரம் நான் ஃபஸ்ட்டு லாரம் யாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரியும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதில் எப்படி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதில் ட்ராக் வந்து பண்ணக்கூடாது. உங்களோட ஸ்க்ரீன் மூவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் மூவ்மெண்ட்டை கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணாத மேலே தூக்காத, எனிமியோட ஹெட் பொசிஷன்லேயே கரெக்டாக வந்து வச்சுருக்கணும். வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அந்த அடி லெஃப்ட் ஃபயர் பட்டனில் ஒரே ஒரு டேப் மட்டும்தான், அதுக்கு மேலே வந்து எதுவுமே பண்ணவே கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஃபயர் பட்டனில் எப்படி ப்ரோ அடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட அந்த ஹோல் டு ஃபயர் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் பட்டன் லெஃப்ட் ஃபயர் பட்டன் ஜாய்ஸ்டிக் மாதிரி மூவ் ஆகல, அந்த லெஃப்ட் சாரி ரைட் ஃபயர் பட்டன் அது வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி அந்த டச் பண்ணாலே போதும் இந்த சுடுற பட்டனா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் வந்து ஆன் ஆகும், அதை ஆஃப் பண்ணிட்டு நார்மலாக நீங்கள் வந்து வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு மெலிசாக ஒரு ட்ராக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து லெஃப்ட் ஃபயர் பட்டனில் விளாட்றது வேறு, ரைட் சைட் ஃபயர் பட்டனில் விளாட்றது வேறு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் குழப்பிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் த்ரீ ஃபிங்கர் பிளேஸ் எல்லாருமே லெஃப்ட் ஃபயர் பட்டன் வச்சு விளாடுங்க. ஸோ ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ ஹெட்ஷாட் போகும். ஓகேவா? ஸோ இது அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஹேண்ட் கேம்லையும் வச்சு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் அந்த போட்ட அந்த ஏடபிள்யூ வீடியோவில் வந்து நிறைய பேர் சொன்ன விஷயம் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா ஹேட்டர்ஸாக வந்து சொல்லவே இல்லை. ஸோ ஒரு நார்மலாக ஒரு ஜட்ஜ் பண்ணி சொன்னது என்னன்னா ப்ரோ எல்லாமே நேராக ஓடி வராங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அதுதான் கிடையவே கிடையாது. நான் விளாண்டவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஏடபிள்யூ வந்து பிளேயர்ஸு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மூவ்மெண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏடபிள்யூ மொண்டாபி வந்து ஈக்குவலாக அடிக்கிற அளவுக்கு பயங்கரமாக வந்து பிளேஸ் வந்து இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ அது இன்னும் நான் வெளியே என்ன யாருமே வரல, அதுதான் ஒரு உண்மை, ஒரு கசப்பான ஒரு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஈக்குவலாக வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து என்னோடய கேம் ப்ளே வெளியே கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னால அவன் தான் வந்து ஆறு கார் வந்தான் நினைக்கிறேன், அவன் தான் என்னோட கேம் ப்ளே வெளியே கொண்டு வந்தான். இன்னுமே எனக்கு வந்து டஃப் கொடுத்துட்ருக்கான் வேறு எல்லார்ட்டையும் நான் வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ விளையாடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து விளாட்ற மாதிரி இல்லை இல்லை. பட் ஆனால் வந்து அந்த பையன் மட்டும் தான் விளாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய பேர் ஏடபிள்யூவில் வந்து விளாட்றவங்க இருந்தால் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், ஏன்னா வந்து நானும் தெரிஞ்சிடும். ஓகேவா?
ஸோ அதே மாதிரி தேவா அஃபிஷியல் ஃபேமிலி ஹார்ட்ஸ் வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துருங்க, ஏன்னா அடுத்தடுத்து வீடியோஸ் மோட்டிவேட் பண்ணிட்டு போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால தான் வந்து அடுத்தடுத்து வந்து என்ன தான் நமக்கு வந்து வியூஸ் வந்து ஃபுல்லாக டவுன் ஆனாலும் நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு விஷயத்தினால தான் நான் வந்து போடுவேன் ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஹார்ட்ஸ் வந்து எவ்வளோ கூட உங்களால் குமிக்க முடியுமோ குமிச்சு விட்ருங்க ஓகேவா. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் லைக் பண்ணாத பார்த்துருக்கீங்க, பிடிச்ச வரையே லைக் மட்டும் தந்துருங்க ஓகேவா. ஸோ அந்த ஏடபிள்யூஎம்ல எப்படி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். என்னோடய கஸ்டம் ஹட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கஸ்டம் ஹட் பார்த்துக்கோங்க. அண்ட் என்னோட மொபைல்லேருந்து பார்த்தீங்கன்னா என்ன 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுவாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கும் வந்து நான் எத்தனை தடவை தான் அவங்கள்ட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன், என்னோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா IQOO Z3 ஓகேவா. ஸோ IQOO Z3 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8+3GB ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11GB ரேமில் வந்து இருக்குது. ஸோ ரேமெல்லாம் பயங்கரமாக வச்சுட்டு நீ பயங்கரமாக அடிப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, இப்போ இருக்க என்னோடய ஃபோன் சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப ரொம்ப மோசம் தோ. ஸோ இந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கருத்து ரொம்பவே வந்து எப்படி அந்த டச் ஒர்க்காக இருக்கிறது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் என்னால் கேம் பிளேயே வந்து சரியாக பண்ணவே முடியல. ஸோ அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வேறு அதிகமாகிட்டே போகுது. ஏன்னா வந்து நம்ம பயங்கரமாக எடிட்டிங்காக இருக்கட்டும், நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேறு யார் எந்த எடிட்டரும் எந்த ஒரு தமிழ் எடிட்டரும் கிடையாது. ஸோ தலை அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரே ஒரு தமிழ் மட்டும் பண்ணி தந்தார், பட் ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓபி சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஸோ அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இது சொல்லிக்கிறேன், ஏன்னா நம்மளோட சேனலில் ஒரு எடிட்டராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக இருக்குது எனக்கு. ஸோ அவர் தான் வந்து நானும் அவர் மட்டும்தான் இருக்கும், வேறு யாருமே வந்து பெரிய அவ்வளோ எடிட்டர் கிடையாது, எல்லாமே பண்ணது நான் தான் ஓகேவா. ஸோ அந்த கேம் பிளேவாக இருக்கட்டும், சொல்லிக் கொடுக்குறது, அந்த எடிட்டிங்கு, அந்த போன வீடியோ கூட வந்து பிசி எடிட்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் பண்ணது தான், பிசியெலாம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ ஈஸியான ஆப் தான் அது வந்து பார்த்திங்கன்னா. நேம் வந்து யாராவது கேட்டிருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் சொல்கிறேன் நான், ஏன்னா அது பார்த்திங்கன்னா அது வீடியோவில் வந்து சொல்கிற மாதிரி வேணாம், அது கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா. ஸோ அந்த ஆப்பில் தான் வந்து நார்மலாக வந்து நான் எடிட் பண்ணுறேன், வேறு யாருமே நமக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். ஸோ நான் இருக்கம்புறம் உங்களுக்கு தேவா அஃபிஷியல் ஃபேமிலி நாங்கள் இருக்கம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் தான் எனக்கு அந்த ஏடபிள்யூ மட்டும், அப்போ அந்தளவுக்கு வந்து பெரிய வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகுது. பட் ஆனால் வந்து அந்த சைட்லேருந்து தேர்ட் மேன்லேருந்து பார்க்கும்போது, தேர்ட் பர்சன்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்க்குறாங்க, அப்புறம் என்ன ப்ரோ இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க ஏடபிள்யூ மொண்டாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். பட் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸி ஓகேவா. அந்த லெஃப்ட் ஃபயர் பட்டன் வச்சு விளாடுங்க. யார் எல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க வந்து ட்ரை பண்ண போகிறீங்களோ வந்து என்கிட்ட கமெண்டில் வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு நான் வந்து ஒரு எப்படி ஹார்ட் மாதிரி தரேன் ஓகேவா. ஸோ அதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ண முடியும் ஓகே, அதான உண்மை ஓகே. ஸோ பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. எவ்வளோ கூட என்ன ஒரு ஸ்லோகன் வச்சோ என்ன வேணால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், பட் பேட் கமெண்ட் இல்லாத பார்த்துக்கோங்க. பேட் கமெண்ட் பண்ணிங்கன்னா வந்து நம்ம தேவ அஃபிஷியல் ஃபேமிலி வந்து கண்டிப்பாக வந்து அவரை போட்டு புரட்டி எடுத்துருவாங்க, அந்த அது நல்லாவே தெரியும். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பின் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் ஓகேவா. இது வந்து எனக்கு ஏடபிள்யூஎம் அந்த ஸ்கின்னெல்லாம் எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, பட் ஆனால் நார்மலாக நான் வந்து நார்மல் ஸ்கின் வச்சு தான் விளாட்றேன் ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். ஸோ எப்படி நான் வந்து ஏடபிள்யூ விளாண்டேன், எப்படி நான் வந்து விளாண்டுட்டு இருக்கேன், இனிமேட்டு எப்படி விளாடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேட்டு வேறு லெவல் விளாடுவேன் ஓகேவா. ஸோ பை பை டாட்டா மக்களை சேர்ந்து நெக்ஸ்ட் அடுத்த வந்து பார்ப்போம். லவ் யூ ஆல் தேவ் அஃபிஷியல் ஃபேமிலி, லவ் யூ ஆல். நீங்கள் தான், நீங்கள் இல்லாத நான் வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காத ஒரே லைக் மட்டும் பண்ணுங்கள் ஓகேவா. பை பை.